எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இண்டக்டரில் எந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். அதுக்காக வேண்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு இண்டக்டர் இருக்குது, அந்த இண்டக்டர் கூட ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம், சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு கீ எப்படி இருக்குது, ஓப்பனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீ ஓப்பனில் இருந்துச்சுன்னா இந்த இஎம்எஃப்ல இருந்து கரண்ட் என்னாகாது, உள்ள சப்ளை ஆகாது. சொன்னது புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல சப்போஸ் கீ நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இந்த கிராஃப் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கரண்ட்டு கீ ஓப்பனில் இருக்கும்போது சர்க்கியூட்டில் கரண்ட் இது இல்லை, தட் மீன்ஸ் கரண்ட் ஜீரோ. ஒன்ஸ் நான் கீயை க்ளோஸ் பண்ண உடனேவும் இமீடியட்டாக என்ன பண்ணாது, கரண்ட்டு ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் பண்ணாது, மேக்ஸிமத்தை ரீச் பண்ணாது, ஜீரோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இந்த பர்டிகுலர் டைம் டியூரேஷனில் இந்த சர்க்கியூட்டில் கரண்ட்டோடைய அளவில் என்ன ஆகும், சேஞ்ச் இருக்கும். புரியுதுங்களா? இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட்டு மேக்ஸிமத்தை ரீச் பண்ணுதுன்னா, அப்போ அந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த இண்டக்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட அளவு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? கரண்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த இண்டக்டரில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது கரண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த க்ளோஸ்டு ஏரியா வழியாக கிராஸ் ஆகுது இல்லையா, அதனால் ஃப்ளக்ஸும் என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஸோ கரண்ட் சேஞ்ச் ஆகுது, அதனால் இந்த இண்டக்டர் கூட லிங்க்கான ஃப்ளக்ஸு சேஞ்சஸ் ஆகுது. ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு ஒரு க்ளோஸர் சர்க்கியூட்டில் லிங்க் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ, அப்போல்லாம் அந்த சர்க்கியூட்டில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் தெரியும், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது ஒரு பியூர் இண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே கரண்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது, அந்த சேஞ்ச் இன் கரண்ட் இந்த இண்டக்டரில் என்ன பண்ணுவோம், ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும். ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இந்த இண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடின்னு நம்ம சொல்லிடலாம். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு தான் இந்த இண்டக்டரில் நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த இஎம்எஃபை இங்கேருந்து கரண்ட்டை என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த சேஞ்ச் இன் கரண்ட்டை என்ன பண்ணும், ஆப்போஸ் பண்ணும். ஸோ ஒரு டிக்யூ சார்ஜை அந்த சர்க்கியூட்டில் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக எவ்வளவு ஒர்க் பண்ணணும், அதர்வைஸ் எந்த அளவுக்கு எனர்ஜி தேவை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஈக்குவேஷன் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன் டு பொட்டன்ஷியல். புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷனை நம்ம கேஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க போகிறோம். டிடி டைம் இன்டர்வலில் டிக்யூ சார்ஜை இந்த சர்க்கியூட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் எந்த அளவுக்கு எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷனை, இந்த ஈக்குவேஷன் மாடிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டோம். மைனஸ் என்ன இண்டிகேட் பண்ணதுனாக்கா, இங்கே இன்டியூஸ் ஆகக்கூடிய ஆப்போசிங் இஎம்எஃப்க்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சார்ஜை உள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம். புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த இஎம்எஃப் நம்ம எக்ஸ்டர்னல் ஏஜென்சியாக பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம கால்குலேட் பண்ண இஎம்எஃப் வேல்யூவையும், இந்த இடத்துல ஐ ஈக்குவல் டிக்யூ பை டிடினா டிக்யூ இஸ் ஈக்குவல் ஐ டிடி. ஸோ இந்த இஎம்எஃப் வேல்யூவையும் இந்த டிக்யூ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த டெல்டி டெல்டி டிடி டிடி கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், எல்ஐ டிஐ கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? இதுதான் அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு அட் அ பர்டிகுலர் டைம், ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வலில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜின்னு இதை சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்தது டோட்டலாக எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தேவை, அப்படிதானுங்களே. அப்போனா இந்த டிடபிள்யூ என்ன பண்ணுறோம், இன்டகிரல் பண்ணுறோம். இன்டகிரல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிடும், டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு ஆர் டோட்டல் எனர்ஜி ஒர்க் டன் சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. எது ஒர்க் அப்படின்னாக்கா, அந்த ஜீரோ கரண்ட்டை மேக்ஸிமம் ஐ கரண்ட்டு உள்ளே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் என்னது, ஃபுல் ஒர்க் டன். அப்படிங்கிறதுனால மினிமம் லிமிட் வேல்யூ ஜீரோ கொடுக்குறோம், மேக்ஸிமம் லிமிட் வேல்யூ கரண்ட் என்னது ஐ கொடுக்குறோம். இந்த இடத்துல எல்ஐடிஏ இருக்குது, எல் கான்ஸ்டன்ட் பார்த்துக்கோங்க, அந்த கொடுத்துருக்கக்கூடிய கண் இண்டக்டருக்கு எல் கான்ஸ்டன்ட் அது மாறாது. அப்போ இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது, அதனால எக்ஸ் ஸ்கொயர் பை டூ கொடுத்துக்கலாம். இந்த ஐக்கு பேலா ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மறுபடியும் ஐக்கு பேலா மைனஸ் ஜீரோ, அந்த மைனஸ் ஆஃப் ஜீரோ கொடுத்துருவோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த இண்டக்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனர்ஜி டென்சிட்டி சொல்ல போகிறோம், அதாவது எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த இண்டக்டர். ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் த இண்டக்டரில் எந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது ஸ்மால் யூபின்னு இருக்குது. ஸோ டோட்டல் எனர்ஜி ஸ்டோரோட இந்த வால்யூம் ஆஃப் த இண்டக்டரில் நம்ம டிவைட் பண்ணோம்னாக்கா, வி வில் கெட் எனர்ஜி டென்சிட்டி, தட் மீன்ஸ் யூனிட் வால்யூமில் எந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆகும் இருக்குது. இந்த இடத்துல ஏஎல் இருக்குது, இந்த இடத்துல ஆஃப் எல் ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கால்குலேட் பண்ணது. இந்த எல்லோட வேல்யூ ஏற்கனவே கால்குலேட் பண்ணது தான் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி இண்டக்டர். அந்த எல் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணது போக நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இல்லையா. இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனில் மியூ நாட்டால் பெருக்கி, மியூ நாட்டால் என்ன பண்ணுறோம், மியூ நாட்டால் பெருக்கி மியூ நாட்டால் டிவைட் பண்ணோம்னாக்கா, இந்த நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டு என்னைன்னு சொல்லுவோம் இல்லையா,
அப்போ இந்த இடத்துல மியூ நாட் ஸ்கொயர் வந்துடும், என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் இருக்கிறதுனால நியூமரேட்டரில் பி ஸ்கொயர்னு இருக்கிறதுனால அர்த்தம் டினாமினேட்டரில் டூ மியூ நாட்னு இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த இண்டக்டரில் ஒரு யூனிட் வால்யூமில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி. சரிங்களா? தேங்க்யூ.